இது ரொம்ப காலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது காலங்காலமாக நடக்கிறது. நான் பார்த்ததில் முதல் முறை நடராஜ் வந்து இந்த வேலையை நம்ம தமிழக மக்களுக்காகவும் கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வளர்ந்து வர கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க எல்லாருக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது மூலமா நிறைய பிளேயர்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அது வந்து நடராஜ் முதல் முறையாக உருவாக்கியிருக்காரு கிரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். சரி, வளர்ந்து வரும் இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வளர்ந்து வர கிரிக்கெட் என்ன சொல்கிறது, நல்லா எனர்ஜியாக இருங்க. உங்கள் ஏம்லேருந்து மாறாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நானும் ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் நானும் ஒரு ஸ்டேட் லெவலில் கிரிக்கெட் விளாட்ன பிளேயர். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏம் மிஸ் பண்ணாமல் வாங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். எனக்கு என்ன தோணுது, இன்னொரு நம்மளும் ஒரு கிரவுண்டு கட்டலாம், ஒரு கிரவுண்டு பண்ணி இந்த மாதிரி நடராஜ் மாதிரி நான் நிறைய பேரை உருவாக்கலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அது கடவுள் புண்ணியத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஆர்வலராக இந்திய அணியில் தமிழக வீரர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, அவங்கள இப்போ எல்லாமே இப்போ ஐபிஎல் ஆகட்டும், டிஎன்பிஎல் ஆடுறாங்க, எல்லாரோட பங்களிப்பு ரொம்ப திறமையாக இருக்குது. நிறைய பேர் இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாஷிங்டன், அப்புறம் சக்கரவர்த்தி, விஜய்சங்கர், நிறைய பேர் முரளி விஜய், நம்ம இப்போது டிகே தினேஷ் கார்த்திக் சார், இவங்க இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பிளேயர் அவர். இவங்க எல்லாருமே வர வர நமக்கு இப்போ அடுத்த வர தலைமுறைகளுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குது அவங்களோட ஸ்போர்ட்ஸ். சார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இப்போ உங்கள் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இப்போ அவர் இந்த விளையாட்டுக்கு என்ன செய்யணும், இல்லை இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிற அந்த பணிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப நல்லா தானே இருக்குது. ரொம்ப நிறைய இப்போது எல்லா இடங்கள்லையும் நிறைய யங்கஸ்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் மேலும் அவரோட பணியில் அவர் கரெக்டாக போயிட்டு தான் இருக்காரு. நல்லா இருக்குது. எனக்கு எல்லா கிரிக்கெட் பிளேயரும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து வீரேந்திர சேவாக் ரொம்ப பிடிக்கும். வீரேந்திர சேவாக் இப்போ அடுத்து பார்த்தா நம்மளோட நடராஜ், தம்பி நடராஜ். ஏன்னா எல்லா விதத்துலையுமே கஷ்டப்பட்டு வரவங்க எல்லாருமே எல்லாருக்கும் பிடிக்கும். நான் நடராஜையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடுத்து வந்து ஒரு கிரிக்கெட் படம் தான் பண்ணுறோம். ஷியான் பொம்மநாயக்கு டைரக்டர் தான் பண்ணுறாரு. சீக்கிரமாக அந்த படமும் கிரிக்கெட் படம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா சார்? சார், விஜய் சாரோட அரசியல் ஸ்பீச் எப்படின்றது அவர் இல்லை, பசங்களுக்கு வந்து பசங்க அது பாசானவங்களை கூப்பிட்டு இப்போ என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஃபெயில் ஆனவங்களுக்கு, அதாவது பாசானவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும், ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியும். அதுக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஓட்டு காசு இது நான் வந்து மண்டேலாவில் வந்து ஓட்டு விஷயமாக தான் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. படம் பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நாங்கள் அந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தோம். அப்போ நானும் எங்கள் அண்ணா ஜெயபிரகாஷ் அவரும் சும்மா பேசியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த செட்டப்போட ஒரு பண்ணி கொடுக்கணும். அது நடக்கதா இல்லையா தெரில. பட் அப்போ 2010 பேசிட்டு இருந்தோம். நான் இப்போ 12th படிக்கிறப்போ ஸோ அதோட கனவு வந்து நினைவாங்கிறப்போ எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் நம்ம ஒரு கிரவுண்டில் இந்த மாதிரி பெரிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நிறைய யங் பசங்களும் சின்ன பசங்க, நிறைய டேலண்டான இருக்கிற பசங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து நிறைய திறமை வளர்த்தி பெரிய லெவலுக்கு போகணும் தான் அதோட முன்னோட்டமாக தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். சேலமில் வந்து டர்ஃப் விக்கெட் ரெண்டே தான், வாழப்பாடி ஒன்று, அடுத்தது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் விக்கெட் அந்த மாதிரி ப்ரிப்பேரில் இவங்க இன்னும் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாங்களா. இன்னும் மேலே ஸ்டேஜில் ஆடுறப்போ இந்த சின்ன பசங்க வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதோட நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். கடவுளோட அருள் நல்லபடியாக இருந்தால் எல்லோரும் நல்லபடியாக நடக்கும். எந்த வகையில் பயனளிக்கும் கிராமப்புற இளைஞர்கள்? ஏன்னா நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தவர், எந்த வகையில் பழகிறீங்க, என்ன மாதிரியான கோச்சிங்லாம் கொடுக்க போகிறீங்க? ஆல்ரெடி இங்கேருந்து தான் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎல் 3 பேர் ஆடி இருக்காங்க, ஸ்டேட் தமிழ்நாடுக்கு 2 பேர் ஆடி இருக்காங்க. ஸோ இங்கேருந்து, அதாவது கிராமப்புறங்களில் இல்லை, எங்கே இருந்தாலும் அவங்க திறமை இருந்தால் வெளியே வர முடியும், அவங்களுக்கு திறமை இருந்தால் எங்களாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கேன். ஸோ இங்கேருந்து கிராமங்கள்லாம் இல்லை, எங்கே இருந்தாலும் மூல முடுக்கில் எங்கே இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்தால் அவன் பாட்டுக்கு வந்துடுவான். எனக்கு இது பொன்னாள் நாள் தான். இது மறக்கவே முடியாத விஷயம். அதுவும் தினேஷ் அண்ணா, அசோக் சிகமன் சார், அப்புறம் யோகி பாபண்ணா, இவங்க எல்லாம் இதெல்லாம் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வேறு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு இந்த ஒரு வாழ்நிலையில் மறக்க முடியாத தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். சரி, என்ன மாதிரியான கோச்சிங்லாம்? எல்லா நார்மலாக எல்லா கோச்சிங் நார்மலாக எல்லா கோச்சிங் தான். சின்ன பசங்கள்லேருந்து தாய் மசாஜ் கிளப்பா தந்து யாருக்கு முன்னுரிமை சார் பயிற்சி? எல்லாரும் சின்ன பசங்களுக்கு தான். ஏன்னா அவங்கள தான் இன்னும் ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் சொன்னால் அப்புறம் நிறைய விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் சின்ன ஏஜ்லேருந்து அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அங்கிருந்து சின்ன பசங்கள்லேருந்து நாங்கள் ஒரு 30 பசங்களை எடுத்திருக்கோம். ஸோ அவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இலவசமாக இல்லைண்ணா, இது கமர்ஷியல் தான். இதை வந்து நான் எனக்காக பண்ணிக்கல. ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களுக்காகவாவது அது கொடுக்கணும் சம்பளம். ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபீஸ் வாங்குகிறோம். அது கடவுளுக்கு தான் தெரியும். அதை பற்றி என்ன நான் அதை பற்றி யோசிக்கல. நல்லபடியாக இப்போ TNPL நடக்குது, அதை நல்லபடியாக ஆடணும். அடுத்த சீரீஸ் என்ன வருது, அது பற்றி நல்லபடியாக ஆடணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் அது பெருசாக யோசிக்கல. இந்த ஊருக்கு சேலம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குக்கிராமத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு பார்க்குறது வந்துட்டு உண்மையாலுமே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு மன நிறைவு இந்த மாதிரி ஏற்படுது. ஏன்னா மோர் அண்ட் மோர் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நிறையா கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் நடராஜன் அவரே வந்துட்டு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம். அதுவும் இந்த கிரவுண்ட் என்னென்னா என்னோடய பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு அதே மாதிரி பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிரியர், கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த டைம்லலாம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆஸ் அ ப்ரொஃபஷனாக கண்டினியூ பண்ண முடியாதுன்னும் போது நான் வந்துட்டு 92, 93 இதேமாதிரியே வந்துட்டு விழுப்புரமில் ஒரு சின்ன ஒரு ஊரில் வந்துட்டு இதேமாதிரியே வந்துட்டு கப்பையாம்புலியூர்ன்ற எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் வந்துட்டு கிரவுண்ட் ரெடி பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இங்கே வந்ததுக்கு உண்மையாலுமே ஐ லைக் டு தேங்க் நடராஜன் தான் அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கு. நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இது. சார், இது இந்த கிராமப்புற விளையாட்டு வீரர்களுக்கு, இந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு எந்த அளவு பயனளிக்குது? கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி இதுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோல் மாடல் வேணும் எப்படியா இருந்தாலும். அது இந்த ஊரில் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நடராஜன் ஒரு பெரிய ஸ்டார் இருக்கார். ஸோ அவர் இருக்கார், இப்போ வந்துட்டு பெரியசாமி இன்னொரு போலர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அடுத்த லெவலில் வந்துட்டு இன்னொரு 2-3 வருஷத்தில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு 3-4 கிரிக்கெட்டர்ஸ் இங்கேருந்து வருவாங்கன்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சார், இப்போ இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் இளைஞர், அதாவது இந்த விளையாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு ஊக்குவிக்க முடியும்? கண்டிப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் தான் இங்கே இருக்கிற நடராஜனே பார்த்தீங்கன்னா எது மூலிமா வந்தாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தமிழ்நாடு பிரீமியர் லீக் மூலியமாக தான் வந்தார். வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், விஜய்சங்கர் மின்னிலேருந்து ஆடிட்டு இருக்காரு. பட் இவங்கெல்லாம் ஹைலைட்டுக்கு வந்து பெரிய ஆனதுக்கு மெயின் ரீசன் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான். ஸோ இந்தியாவுக்கு எப்படி ஒரு IPLோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்துட்டு வேர்ல்டுக்கு எப்படி IPLோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு TNPLன்றது நிறைய ஸ்கவுட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதர் டீம்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க ஆளுங்களை அனுப்பிச்சு பார்க்குறாங்க. ஸோ நல்ல பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் அவங்க பிளேயர்ஸ் கையில் தான் இருக்குது. நம்மளால் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தான் சொல்லணும் மீடியா, நீங்க தான். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதும் வந்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்க அனலைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அவங்களுக்காக இந்த அகாடமி ஒரு ஒரு உதாரணமா இருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அதுக்கான முன்னெடுப்புகள் ஏதாவது எடுத்துட்டாங்களா, இல்லை இது மாதிரி அகாடமியோட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது அசோசியேஷன் ஏதாவது? இல்லை, கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இப்போ த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நிறைய அகாடமிஸ் ஆரம்பிச்சிட்டோம். இப்போது முன்னாடி 2-3 இருந்தது வந்துட்டு இப்போ ஒரு 6-7 சென்டர் ஆக்கியிருக்கோம். இன்னும் போக போக கண்டிப்பாக வந்துட்டு வளரதான் போகுது அதோட சென்டர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போது இவர் நடராஜன் இங்கே இருக்கார், இந்த சுற்றுவட்டாரத்தில் யாரும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இங்கேயும் ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறதுல வி ஆர் ரெடி தான். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. மோர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாக்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக. ஸோ தமிழகத்தில் வந்து இந்திய அணிக்கு வீரர்களாக தேர்வு பண்ணியிருக்காங்க சார். புதிய வீரர்கள் வளர்க்காங்களா இந்திய அணிக்கு தமிழகத்தில்? தமிழகத்தில் இருந்தால் இப்போ எல்லாமே ஆன் த வேர்ஜ் இருக்காங்க. இப்போது இந்த லைனில் இப்போ சாய் சுதர்ஷ் நல்லா விளையாடிக்காரு, விஜய்சங்கர் நல்லா விளையாடிக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆன் த லைனில் இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே, ஏன்னா இனிமேல் தான் வந்துட்டு இப்போ நம்மளோட சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டொமஸ்டிக் சீசன் இது வரைக்கும் முடிஞ்சது தான். இப்போ தான் T20 வரும், விஜய் ஹசாரே வரும், ரஞ்சி ட்ராஃபி வரும். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வேர்ல்ட் கப் இந்தியாவில் வர இருக்குது. இது நம்ம இந்திய அணி வீரர்கள் எந்த அளவுக்கு நல்லாவே இருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நல்ல பிளேயர்ஸ் தான். கிரிக்கெட் எனி ஸ்போர்ட்டில் யாராவது வந்துட்டு அன்றைய டே கேம் பண்ணுற மாதிரி தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் டீம் வந்துட்டு நல்ல இதிலே இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த தடவை வேர்ல்ட் கப் அடிப்போம். அதுவும் நம்ம ஊரில் நடக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்றைக்காவது இந்தளவுக்கு ஆக்டிவாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாடு இந்த இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கனவுல கூட ஏன்னா நான் as a sports person நான் எனக்கு தெரிஞ்சு 10 வயசுல இருந்து நான் கிரவுண்ட்லயே தான் கடந்திருக்கேன். சோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு ஒரு ஸ்டேடியமோ ஒரு கிரவுண்டோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இப்போ நீங்க என்னன்னா இவங்க இப்போ அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் கொண்டு வராங்க, நேஷனல் மேட்சஸ் கொண்டு வராங்க. வருஷம் 2-3 பேர் இப்போ செஸ் ஒலிம்பியாட்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே வந்துட்டு வாயை பொழக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பீச் வாலிபால் வரப்போகுது, செயிலிங் வரப்போகுது, நிறையா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஹாக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 13-14 இயர்ஸ் சரியான ஞாபகம் இல்லை, பட் அரௌண்ட் 12-13 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இப்போ ஹாக்கி கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அடுத்த லெவல் கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாடு வில் பி எ ரோல் மாடல் ஃபார் எனி ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்.